ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்தான் பார்க்க போகிறோம். காய்கறிகள் இப்படியும் முளைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிற ஒரு ஃபன்னி காய்கறி வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது வேறு வேறு நாட்டில் முளைச்ச காய்கறிஸ் நம்மளுக்கு வந்து தெரியும், இந்த காய் இந்த ஷேப்பில் இப்படி தான் இருக்கும் இந்த கலர்லன்ட்டு. ஆனால் நம்மளே எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. அதை வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதில் நார் சத்துலேருந்து விட்டமின் B1, மெக்னீஷியம், விட்டமின் B6, பொட்டாசியம், விட்டமின் கே, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரைன் செல்ஸ் மெம்பரின்ஸ்க்கும் நல்லது, நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் நீங்கள் நம்மளோட உணவில் கத்திரிக்காயை அதிகமாக எடுத்துக்கோங்க, நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்மளுடைய மூளையில் இருக்க செல்ஸை வந்து பாதுகாக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இதயம் இருக்குல்ல அதையும் வந்து இது பாதுகாக்கும். அதனால் கத்திரிக்காயை இனிமேல் நீங்கள் டெய்லி உணவில் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் வந்து எப்படி முளைச்சிருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் அனுப்புவோம்ல, நான் இதை முடிச்சிட்டேன் டன் அந்த மாதிரி, கத்திரிக்காய் வந்து நான் முளைச்சிட்டேன் டன் அப்படின்னு காட்டுற மாதிரி முளைச்சிருக்கு. நம்மளுக்கு கத்திரிக்காய் இப்படி தான் இருக்கும்னு தெரியும், ஆனால் இது பாருங்கள் நான் முளைச்சிட்டேன் டன் அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கேரட். நெக்ஸ்ட் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது கேரட். கேரட் உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் தினசரி யூஸ் பண்ணுற ஒரு பொருள் கேரட். அது வந்து நம்ம பச்சையாகவே கழுவிட்டு கூட நம்ம சாப்பிடுவோம். அதை வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக பொரியலாகவும் சாப்பிடுவோம், இல்லை சில பேர் அதை வந்து சாலடாக பண்ணி மெயின் டிஷ்ஷாகவும் சாப்பிடுவோம். கேரட் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவுது. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் டிசீஸ் வராமலும் நம்மளை பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் கேரட் வந்து எளிதாகவே வளரக்கூடிய ஒரு காய்கறி. இது நம்மளுடைய உடம்புக்கு ரொம்பவே நல்லது, நம்மளுடைய ஸ்கின்க்கு கூட இந்த கேரட் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் கேரட் வந்து நிறைய நம்மளோட உடம்புக்கு நன்மைகள் தருது. அது என்னென்ன தருதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புல வந்து பொட்டாசியம் வந்து நிறைய அதிகப்படுத்துது, நம்மளுடைய உடம்புல இருக்க பிளட் ப்ரெஷரை வந்து குறைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிளட் செல்ஸ் வந்து அதோடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமை வந்து அதுக்கு சரியாக வச்சுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு விட்டமின் சியும் நிறைய தருது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரட் எப்படி முளைச்சிருக்குன்றதை பார்க்கலாம். ஓ, ரொம்ப நாள் கழிச்சு ஒன்று மீட் பண்ணுறேன் அந்த மாதிரி ரெண்டும் கட்டி பிடிச்சிட்டு இருக்குது. சரி, நெக்ஸ்ட் நம்ம முள்ளங்கி தான் பார்க்க போகிறோம். முள்ளங்கி எப்படி முளைஞ்சிருக்கு, அதோட நன்மைகள் என்னன்றதை பார்க்கலாம். முள்ளங்கி நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது, அது நம்மளுக்கு விட்டமின் சி தருது. அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியாஸ் இருந்ததுன்னா அது வந்து டெஸ்ட்ராய் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஹை லெவல் ஆஃப் விட்டமின் சியும், அது மட்டும் இல்லாமல் பிளட் செல்ஸை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுது, நம்மளோட இம்யூன் சிஸ்டம் லெவலையும் அதிகப்படுத்துது, நம்மளுக்கு நிறைய கால்சியம் சத்தும் தருது. அதனால் நம்மளுடைய போனுக்கு ரொம்பவே நல்லது, நம்மளுக்கு கேன்சர்லேருந்து அது ப்ரிவெண்ட் பண்ணுது, நம்மளுடைய ஸ்கின்க்கும் டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கும் ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கி எப்படி முளைச்சிருக்குன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்களா, முள்ளங்கி வந்து இப்படி தான் முளைச்சிருக்கு. அதாவது நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போய் எல்லாருக்கிட்டேயும் விற்க வேணாம், நானே நடந்து போய் யார்கிட்ட என்ன சேரணுமோ சேர்ந்துக்கிறேன் அந்த மாதிரி முள்ளங்கி வந்து நடக்கிற டைப்பில் முளைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குக்கும்பர், அதாவது வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயில் உங்களுக்கே தெரியும் அதில் 95% ஆஃப் வாட்டர் தான் இருக்குன்ட்டு. நம்ம வந்து வெள்ளரிக்காவை நிறைய எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வர ஹார்ட் கேன்சர் கூட நம்மளுக்கு சரியாகும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நிறைய காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இப்போ ஸ்பாக்கு போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு கண்ணில் நீங்கள் வைக்கிறது என்னன்னு உங்களுக்கே தெரியும், வெள்ளரிக்காவை தான் வந்து கட் பண்ணி வைப்பாங்க. அந்த அளவுக்கு இது நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இதில் வந்து ஆன்டி ஆக்சிஜென்ட் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியும் இருக்குது. இதை வந்து சாலடாக பண்ணி கூட சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குக்கும்பர் எப்படி விதமாக முளைச்சிருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரியும், பப்பாயா காயாக இருக்க பப்பாயா பாரி முளைச்சிருக்கு. சரி, நெக்ஸ்ட்டு நம்மளுடைய காரமான க்ரீன் சில்லி எப்படி முளைச்சிருக்குன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்றதையும் பார்க்கலாம். இந்த சில்லி பார்த்திங்கன்னா நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் இ, அப்புறமா நம்மளோட ஸ்கின், டீத், அப்புறம் நம்ம டீத்தில் இருக்க ஜெர்ம்ஸ், ஸ்கின் கேர், ஹெல்த், க்ளோவிங் ஸ்கின், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகுது.
அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க ஒரு வகையான ஆசிட் பார்த்திங்கன்னா நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணுது. இது எப்படி முளைச்சிருக்குன்றத பார்க்கலாம். நான் ரொம்ப பலசாலி அப்படின்ற மாதிரி முளைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பைனாப்பிள். பைனாப்பிள் யாருக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்லுங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏன் எல்லாருக்கும் பிடிக்கும். அது எப்படி முளைச்சிருக்கு, அதோட பயன்கள் என்னன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பைனாப்பிள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது ரொம்பவே டேஸ்ட்னு ஹெம்மியாக இருக்கும். பைனாப்பிள் பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட செகண்ட் ஃப்ளேவர் டாப்பிக்கல் ஃப்ரூட்டாக இருக்குது. பைனாப்பிள் வந்து நம்மளுக்கு உடம்புல எக்ஸலன்ட் சோர்சஸ் தருது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா வைட்டமின் சி, மெக்னீஷியம், அப்புறம் வைட்டமின் B1. அது மட்டும் இல்லாமல் நம்ம போனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது, நம்மளுக்கு வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்குது, நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் கரெக்டாக வச்சுருக்கு, நம்மளுக்கு வீக்கம் வந்தால் அதை வந்து குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் சில இடத்துல கட்டி வராமலையும் பார்த்துக்கும். நம்மளுடைய வெயில் தாங்க முடியாமல் மண்டையில் எண்ணெய் அதிகமாக தேய்ச்சிடுச்சு போல், அதனால தான் முடி அடர்த்தியாக வளர்ந்துருக்கு. ஓகே, இது பார்க்க ரொம்ப சூப்பராக தான் மிஸ் இருக்கனால பைனாப்பிள். பைனாப்பிள் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குன்றதை மறக்காமல் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிவி ஃப்ரூட். கிவி ஃப்ரூட் வந்து ஆரஞ்சில் இருக்க வைட்டமின் சியை விட கிவியில் வந்து 5 times வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் ஏவும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின் B6 இருக்குது. நம்மளுடைய ஸ்கின்க்கும் போனுக்கும் டீத்துக்கும் ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹார்ட் டிசீஸ் வராமல் நம்மளுக்கு வந்து அது ரெடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸையும் க்யூர் பண்ணும், அதாவது ஆஸ்துமா, அதையும் க்யூர் பண்ணும். நம்மளுடைய ஹியூமியூன் சிஸ்டத்தையும் வந்து நல்லாவே வச்சுக்கும். நம்மளோட ப்ரோன் குரூப்புக்கும் நல்லாவே இருக்கும். கிட்ஸ்க்கு வந்து இதை நிறைய கொடுங்க, அவங்களுடைய போன்ஸ் நல்லாவே வளரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ. பொட்டேட்டோ வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதை ஃப்ரை பண்ணாலும் சரி, தொக்கு மாதிரி செஞ்சாலும் சரி, பொட்டேட்டோனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த பொட்டேட்டோவில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. எஸ் அந்த சிங்கிள் பொட்டேட்டோவில் பார்த்திங்கன்னா 18% நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தேவையான பொட்டாசியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பனானாவில் இருக்கக்கூடிய அந்த இது பொட்டேட்டோவில் நிறையவே இருக்குது. இது வந்து லோ பிளட் ப்ரெஷரை வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து வைட்டமின் சி, ஃபைபர், வைட்டமின் B6, அயன் எல்லாமே இருக்குது. ஓகே, உருளைக்கிழங்கு எப்படி வளர்ந்துருக்குன்றதை பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வளரும்போது ரொம்ப கோபமாக வளர்ந்துருச்சு போல், அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நான் க்யூட்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஜாக் ஃப்ரூட் பார்க்கலாம். ஜாக் ஃப்ரூட்னா எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிக்கும். ஜாக் ஃப்ரூட் தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய மரத்தில் முளைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜாக் ஃப்ரூட்ஸில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ், அப்புறம் பொட்டாசியம், விட்டமின் B வந்து நிறைய தருது. இது எப்படி முளைச்சிருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப வந்து க்யூட்டாக முளைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜிஞ்சர். ஜிஞ்சர் ரொம்பவே காரமாக இருக்கும். அதே மாதிரி இது ரொம்ப நம்மளுக்கு கேன்சர்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுது. நம்மளுக்கு பேலன்ஸான பிளட் சுகர் வச்சுருக்கு. நம்மளுக்கு டயபெட்டீஸ் வராமல் பார்த்துக்கும். நம்மளோட கிட்னி ஃபங்க்ஷன்ஸும் நல்லா வச்சிருக்கு. ஜிஞ்சர் எப்படி முளைச்சிருக்குன்றத பார்க்கலாம். இதுவும் ஒரு டிஃப்ரெண்டான இதுல தான் முளைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாட்டியான் ஸ்பேஷ். இது வந்து முளைக்கிறது பார்த்திங்கன்னா மெக்சிகோவில் முளைக்கும். இதில் வந்து நான் சேச்சுரேட் ஃபேட் இருக்குது, கொலஸ்ட்ராலும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் பொட்டாசியம், மெக்னீஷியம் நம்மளோட ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது, நம்மளுடைய ஹெல்த்தும் நல்லா வச்சுக்கும். இதில் கொலஸ்ட்ரால் இல்லைன்றதுனால ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க கூட தைரியமாக சாப்பிட்லாம். இது எப்படி முளைச்சிருக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா மூணுமே சேர்ந்து ஒன்றா வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா ஜலாப்பினோ பெப்பர். இது ரொம்பவே நம்மளுக்கு காரமான ஒரு இது. இது பார்க்க ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும். இதில் ஒரு நாளைக்கு 27% ஆஃப் வைட்டமின் சி இருக்குது. நம்மளுடைய கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. இது நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல் தரக்கூடிய வேவ் லென்த்துலேருந்து அதோட லைட் கிட்டது நம்மளை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். இது எப்படி முளைச்சிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம பஞ்ச் கொடுக்குற மாதிரி இந்த மிளகாவும் முளைச்சிருக்கு. சரி, நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக ஸ்வீட்டில் போய் முடிக்கிற மாதிரி நம்ம ரொம்ப டேஸ்டியான ஸ்ட்ராபெரியில் நம்ம முடிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஸ்ட்ராபெரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ராபெரி வந்து ரொம்பவே பாப்புலரான ஒரு ஃப்ரூட். ரொம்ப வந்து டேஸ்டி அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இதில் வைட்டமின் சி, மெக்னீஷியம், அது மட்டும் இல்லாமல் கேன்சர் வர்றதையும் ரெடியூஸ் பண்ணும், நம்மளோட ஹார்ட் டிசீஸ் வர்றதையும் ரெடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா
ஹையான ஆன்டிஆக்சிடைன்ஸ் இருக்குது. இது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம ஆர்கானிக்காக சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே, இது எப்படி முளைச்சிருக்குன்றதை வாங்க உங்ககிட்ட காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் முளைச்சிருக்கு, ரொம்பவே க்யூட்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம நினைக்கல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.